வெற்றிக்கு சில வழிகள் சொல்கிறோம். ஏற்றம் இறக்கம் மேடு பள்ளமென்று ஓடிவந்த மனிதன் நீண்ட பயணத்திற்கு பிறகு நிழலில் அமர்ந்து சிந்திக்கிறான். அந்த சிந்தனையில் சுகத்தை தவிர துக்கம் இல்லை, இன்பத்தை தவிர சிக்கல் இல்லை. கடந்த காலங்களில் தனது ஏமாற்றத்திற்கும் தோல்விக்கும் காரணமானவர்களை கூட அவன் மன்னித்து விடுகிறான். காரணம், அந்த தோல்வியையும் ஏமாற்றத்தையும் தாண்டி வெற்றிப்படியில் ஏறிவிட்ட நிலையில் அவன் இருக்கிறான். இவை கவிஞர் கண்ணதாசன் கூறிய வரிகள். நான் அலட்சியப்படுத்தப்பட்ட இடங்கள் அதிகம். இது எனக்கு மட்டும் ஏற்பட்ட கதி என்று நான் கூற வரவில்லை. ஆரம்ப காலத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த கதிதான். திறமையுள்ளவர்கள் அந்த தடைச்சுவரை தாண்டி வந்து விடுகிறார்கள். திறமை இல்லாதவர்கள் சோர்ந்து விரக்தி அடைந்து ஒதுங்கி விடுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு திறமை மட்டும் போதுமானதாக இல்லை, தோதான சந்தர்ப்பங்களும் வாய்க்க வேண்டும். சந்தர்ப்பம் வாய்க்காத திறமையோ திறமை இல்லாதவனுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பமோ பயன்படுவதில்லை என்று கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிட்டது போல, திறமையை வளர்த்துக் கொள்வதுடன் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல், இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் என்பது கன்ஃபியூசியஸ் கூறிய கூற்றுக்கள் மட்டுமல்ல, வெற்றிக்கான வழிகளும் ஆகும். வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுவேன் என்று தொடர்ந்து நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். இந்த நல்ல வார்த்தைகள் வாய்ப்பு வளங்களையும் வழிமுறைகளையும் தேடி கண்டுபிடித்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்கிறார் ஜே வி செர்னே என்கிற அறிஞர். கோழையான எந்த ஒரு மனிதனும் போர்க்களத்தில் எல்லோருடனும் சேர்ந்து எளிதாக வென்று விடுகிறான். அவனை தனியாக போரிடச் சொன்னால் கண்டிப்பாக தோற்று விடுவான். ஒவ்வொரு தனி மனிதனும் குறிக்கோளை அடைவதற்கு துணிச்சலுடன் வாழ்க்கையை சந்தித்து வெல்வதுதான் உண்மையான வாழ்ந்த வாழ்க்கையாகும். இப்படி சொல்பவர் ஆங்கில கவிஞரான ஜார்ஜ் எலியட். கலங்காத உள்ளம் படைத்தவர்களே இறுதி வெற்றிக்கு உரியவர்கள் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் குறிப்பிட்டுள்ளார். தோல்வி என்பது வெற்றிக்கு அறிகுறி என்பதை மறந்து விடாதீர்கள். தோல்விகள் இல்லாத வாழ்க்கையால் என்ன பயன்? போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையாக இராது. போராடு, போராடு, போராட்டத்தில் தான் ஞானம் பிறக்கும், போர்க்களத்தில் தான் கீதை பிறந்தது என்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஒவ்வொரு நாளையும் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் அடியெடுத்து வைப்போம். இன்று செயல்பட்டால் தான் நாளையும் நம்மால் நம்பிக்கையுடன் செயல்படவும் முடியும் என்கிறார் சார்லஸ் டிகால். சந்திப்பதற்கு வயது ஒரு காலம் தடையாக இருக்க போவதில்லை. எந்த வயதிலும் சாதிக்கலாம், வெற்றி பெறலாம். சோதனை வரும்போது மனம் தளர்வது இயற்கையே. அதுபோன்ற சமயங்களில் தன்னம்பிக்கை வேண்டும். ஆரம்பத்தில் நஷ்டப்பட்ட தொழில் அதிபர்களால் பிற்காலத்தில் பெரிய தொழில் அதிபர்களாக முடிந்தது. அவர்களுக்கு இருந்த மன உறுதிதான் இதற்கு காரணம். அமெரிக்காவை சேர்ந்த ஹென்றி போர்ட் தனது 42 வயது வரை சாதாரண மெக்கானிக்காக வாழ்ந்தார். அதற்கு பிறகு உழைத்து அமெரிக்காவின் முதல் மல்டி மில்லியனாக உயர்ந்தார். உயர்ந்த லட்சியமும் தீவிரமான நம்பிக்கையும் அவரை உயர்த்தியது. அதை போலவே உங்களையும் நிச்சயம் ஒரு நாள் உயர்த்தும். தோல்வியை கண்டு துகளாதீர்கள். அறிவை மென்மேலும் பெருக்கிக் கொள்ள தரப்பட்ட வாய்ப்பே தோல்வி என்று ஹென்றி போர்டு கூறுவது 100க்கு 100 சரியே. துணிச்சலான நேர்வழியில் வாழ்ந்தால் பிரச்சனைகளும் கவலைகளும் மட்டுமல்ல எதிரிகளும் அமைதியாகி விடுவார்கள் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டுள்ளார். வெற்றிக்கான ரகசியம் என்னவெனில், எந்த ஒரு வேலையையும் தனக்கு பிடித்ததாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அவனை புத்திசாலி. எந்த பணியும் அற்பமானது அல்ல. சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுவது போல, விருப்பமில்லாத வேலையை கூட ஈடுபாட்டுடன் தனக்கு பிடித்ததாக மாற்றிக்கொள்வதன் மூலம் வெற்றி பெற முடியும். கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நிகழ்காலத்தில் செயல்படுத்துங்கள், எதிர்காலத்தை பற்றிய கவலையை விடுங்கள். கடந்த கால அனுபவங்கள் அது ஏற்கனவே வெற்றி பெற்றதாக இருந்தால் தொடர்ந்து வெற்றி பெறவும், தோல்வி அடைந்ததாக இருந்தால் அடுத்து வெற்றி பெறவும் நிச்சயம் பயனுள்ளதாக அமையும். நாளைக்கு என்ன செய்வது என்று கவலைப்படுவதை விடுங்கள். நாளை நடப்பதை யாரறிவார் சொல்லுங்கள். கடந்து போன நாட்களை பற்றி வருந்தாதீர்கள். எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதீர்கள். இந்த செய்யப்போகும் காரியத்தில் முனைப்பாய் இருங்கள் என்பது மார்க்ஸ் அரேலியரின் பொன்மொழி. காலம் ஒருபோதும் திரும்பி வரப்போவதில்லை. எனவே கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள்.
வெற்றியின் ரகசியம் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்து முடியுங்கள். ஒவ்வொரு செயலையும் பாதியில் விடுபவர்கள் வெற்றி பெறுவதில்லை. வெற்றியாளர்கள் ஒருபோதும் செயலை பாதியில் விடுவதில்லை. வெற்றியை பயணத்துடன் ஒப்பிடலாம். இயற்கை சீற்றங்களால் பயணம் தடைபடுவது போல ஒரு சில காரணங்களால் வெற்றியும் தடைபடலாம். முடிவில் இலக்கை அடைவது போன்றதுதான் வெற்றியும். எதையும் நாளைக்கு என்று ஒத்தி போடாதீர்கள். இன்றே முடியுமானால் செய்து விடுங்கள். ஒத்தி போடும் ஒவ்வொரு நாளும் வயதில் ஒரு நாள் அதிகரிக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். வாழ்நாளை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளும் ரகசியம் தெரிய வேண்டும். நேற்றைய பொழுதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் இன்றைய பொழுதை பற்றி நாளை கவலைப்பட வேண்டியது வரும். அது மட்டுமல்ல, நேற்றைய செயலை முடிக்க இன்றைய பொழுதை வீணடித்தால் இன்றைய செயலை முடிக்க நாளைய பொழுதை வீணடிக்க வேண்டி வரும். மகத்தான காரியம் எதுவும் கடின உழைப்பின்றி ஒருபோதும் செயல்பட்டதில்லை. இது சுவாமி விவேகானந்தர் வாக்கு. வெற்றி பெற கடின உழைப்பே மிக மிக அவசியம். அது மட்டுமின்றி ஒரு மனிதன் சுயமாக பொறுப்புணர்ச்சியுடன் ஈடுபட்டாலன்றி அவனால் எதையும் சாதிக்க முடியாது. எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெற வேண்டுமானால் அவர்களிடம் ஊக்கம் இருக்க வேண்டும். ஊக்கம் என்பதற்கு விடாமுயற்சி, ஆர்வம் என்றெல்லாம் பொருள் கூற முடியும். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட சாதனை புரிவான் என்பது ஒரு கவிஞனின் பார்வை. ஆத்திச்சூடி தந்த அவை பிராட்டி ஊக்கம் அது கைவிடே என்கிறார். இந்த இரண்டு வார்த்தைகளில் ஒரு ஒப்பற்ற தத்துவத்தை நமக்கு அருளியுள்ளார். ஊக்கத்தை கைவிட்டு விடாதீர்கள் என்று அதற்கு பொருள். ஒரு இடத்தில் புதையல் இருப்பதாக கேள்விப்பட்டு ஒருவன் அந்த இடத்தை இரவு பகலாக தனியாளாக நின்று தோண்டி கொண்டிருந்தானாம். 10 அடி 12 அடி தோண்டியவனுக்கு ஊக்கம் போய்விட்டதும் அதனுடன் தோண்டுவதை நிறுத்தி கொண்டானாம். சிறிது நேரத்திற்கு அந்த வழியாக வந்த இன்னொருவன், இவ்வளவு பெரிய குழியை யாரோ தோண்டி இருக்கிறார்கள், இதில் ஏதோ விஷயம் இருக்கும் என்று தனது பங்குக்கு கீழே சிறிது தோண்டுவோம் என்று ஆரம்பித்தானாம். 1 அடி தோண்டியதும் டங் என்று ஏதோ சத்தம் கேட்க ஆர்வமுடன் தோண்டியவனுக்கு ஆச்சரியம். அங்கே அவனுக்காக புதையல் காத்திருந்தது. இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? புதிதாக வந்தவன் அதிர்ஷ்டசாலி, முதலில் தோண்டியவன் துரதிர்ஷ்டசாலி என்கிறீர்களா? இல்லை. 12 அடி தோண்டியவனுக்கு இன்னும் 1-2 அடிகள் தோண்டி பார்த்து விடுவது என்கிற ஊக்கம் இல்லாததுதான் அவனது தோல்விக்கு காரணமாகிவிட்டது. வெற்றி என்கிற புதையல் வேண்டுமானால் ஊக்கம் என்கிற விடாமுயற்சி நிச்சயம் வேண்டும். ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக அந்த செயலை பற்றி சிந்திக்க வேண்டும். செயலில் இறங்கிவிட்டு பாதியில் சிந்தித்தால் புதையல் கதையாகிவிடும். எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. இதற்காக தெரிந்து செயல்வகை இன்னொரு அதிகாரத்தையே உருவாக்கியுள்ளார். ஒரு செயலை செய்யும் முன் அதனால் அழிவதையும் ஆவதையும் பின் அது தருகிற ஆதாயத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்று அந்த அதிகாரத்தின் முதல் குரலை அமைத்துள்ளார். தெரிந்தவர்களோடு பேசி செய்யவிருக்கும் செயல் பற்றி ஆராய்ந்து தாமும் அதனை சிந்தித்து செய்து முடிக்க வல்லவர்களுக்கு அடைய முடியாத பொருள் யாதுமில்லை என்கிறார். எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவதற்கு முன்பாக அந்த செயலை பற்றி அறிந்த அனுபவசாலிகளிடம் கேட்பதில் நாம் ஒன்றும் குறைந்துவிடப் போவதில்லை. அவர்களை வழிகாட்டியாக கொண்டு நமது செயலில் ஊக்கமுடன் ஈடுபடுவோமேயானால் வெற்றி நிச்சயம். ஊக்கமுடைமை அதிகாரத்தில் வள்ளுவர் பெருந்தகை கூறும் கருத்துக்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள் ஆகும். தண்ணீரிலே தாமரை பூவை பார்த்திருக்கிறீர்களா? இன்றைக்கு உலகம் நவீனமயமாக்கப்பட்டு வருகிறது. ஏரிகள் அழிந்து வருகின்றன. தாமரையை எங்கே தேடுவது? அதுவும் சரிதான், பூத்தண்டின் நீளம் அது நிற்கும் நீரின் அளவாகும். அதுபோல மக்களும் தங்கள் ஊக்கத்திற்கு அளவே உயர்வை பெறுவார்கள் என்கிறார். ஊக்கமுடையவர்களை செல்வம் வழி கேட்டு கொண்டு தேடி சென்றடையும் என்கிறார். உயர்வானவற்றையே எப்போதும் நினைக்க வேண்டும். அவை தவறி போனாலும் அந்த எண்ணத்தை கைவிடக்கூடாது என்பதோடு நிற்கவில்லை. ஊக்கத்தை தவிர வேறு எது இருந்தாலும் அவர்கள் இல்லாதவர்களை என்று ஒரு போடு போடுகிறார். மற்ற பொருட்கள் எல்லாம் நீங்கிவிடக்கூடியது, ஊக்கமுடைமை மட்டுமே நிலையான சொத்து என்கிறார். ஊக்கத்தை உறுதியாக கொண்டவர்கள் ஏதாவது இழப்பு ஏற்பட்டாலும் அதற்காக வருந்த மாட்டார்கள். உடலை மறைக்கும் அளவுக்கு அம்புகள் தைக்கப்பட்டாலும் யானை தளராமல் தனது பெருமையை நிலைநிறுத்தும். அதுபோல மன எழுச்சி உடையவர்கள் அழிவு வந்த போதும்
தவறாமல் தளராமல் தமது பெருமையை நிலைநிறுத்துவர் என்பது வள்ளுவர். இதற்கு உதாரணமாக கர்ணனின் கதையை கூறலாம். தான தர்மங்கள் செய்து தனது வள்ளல் தன்மையினை நிலைநிறுத்தியவன் கர்ணன். யாராவது பற்றி உயர்வாக கூற விரும்பினால் கர்ணபுரமையில் வந்தவர் என்று கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம். கர்ணன் செய்த தான தர்மங்கள் அவனை கடைசி வரை காப்பாற்றியது. குருஷேத்திர போர்க்களத்தில் உடல் முழுக்க அம்பு பாய்ந்து கர்ணன் குருதி வெள்ளத்தில் கிடக்கிறான். இதே நிலை தனிப்பட்ட நபருக்கு ஏற்பட்டிருந்தாலோ உடனே உயிர் பிரிந்திருக்கும். ஆனால் தான தர்மங்களின் பலனாக கர்ணனின் உயிர் பிரியவில்லை. அங்கு வந்த பரமாத்மா ஏழை பரதேசியாக உருக்கொண்டு கர்ணனிடம் சென்று யாசிக்கின்றார். நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறான் கர்ணன். இதுவரை செய்த தான தர்மங்களின் பலனை தனக்கு தாரை பார்த்து தருமாறு வேண்டுகிறார் பரமாத்மா. அப்படியே கர்ணனும் செய்ய அவனது உயிர் பிரிகிறது. இறக்கும் தருவாயில் கூட கர்ணனால் உதவி செய்ய முடிந்தது. வைரம் பாய்ந்த நெஞ்சுறுதியை ஒருவரை உயர்த்தும் என்பதற்கு கர்ணன் உதாரணம். ஆழ்வினை உடைமை என்னும் அதிகாரத்திலும் வெற்றிக்கான வழிகளை வள்ளுவர் பெருந்தகையார் காட்டுகிறார். முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருக்க செய்யும், முயற்சி இல்லாதிருந்தால் வறுமையை அடைய செய்யும் என்கிறார். கடவுளால் முடியாத செயலை கூட தனது முயற்சியால் செய்துவிட முடியும் என்றால் முயற்சி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என தெரிந்து கொள்ளலாம்.